ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பிசிபிக்கு 5S வாரண்டி இருக்க பெஸ்ட் பட்ஜெட் ப்ரைஸ் ஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் மைடியா ஏஐ கியர் இன்வெர்டர் ஸ்பிட் ஏசி 4-in-1 கன்வெர்ட்டபிள். இந்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாரண்டின்னு பார்க்கும்போது மைடியா ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பிசிபிக்கு 5S வாரண்டி இருக்குது, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இந்த பட்ஜெட் ப்ரைஸ் ஏர் கண்டிஷனருக்கு மைடியா நல்ல வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற அல்டிமேட்டான ஃபீச்சர் சூப்பர் டர்போ கூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் டர்போ கூல் ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம ஏர் கண்டிஷனர் ஃபாஸ்டர் ஸ்பீடில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற இன்னொரு அல்டிமேட்டான ஃபீச்சர் ஃபாலோ மீ ஆப்ஷன். இந்த ஃபாலோ மீ ஆப்ஷன் இருக்குன்னா ஏசி ரூமில் ரிமோட்டை நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிட்டு தேவையான கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபாலோ மீ ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைமர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த டைமர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன் ஆப்ஷனும் இருக்குது, ஆட்டோ ஆஃப் ஆப்ஷனும் இருக்குது. எப்போ நீங்கள் 1 ஹவருக்கு அப்புறமா ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆனால் நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். இதுவே 1 ஹவருக்கு அப்புறமா ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனாலும் டைமர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஸ்லீப் ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீப் ஃபோன் நம்ம ஆன் பண்ணிட்டு தூங்கும்போது நம்ம நைட் தூங்கிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டால் நம்ம மேனுவலாக ரிமோட் எடுத்து கூலிங் கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏசியை ஸ்லீப் மோட்ல போட்டுட்டு தூங்கும்போது நம்மளுக்கு தேவையான கூலிங்காக ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். கூலிங் அதிகமாகிட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஃபில்டர்ஸ்னு பார்க்கும்போது ஹெச்டி ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ் நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆட்டோ கிளீனர் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஏசி இண்டோர் யூனிட்டில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டை ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணோம். நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும், அப்போ நம்ம க்ளீன் பண்ணால் போதும். என்ன இண்டிகேஷன் ஷோ ஆகும்னா CRF அலர்ட் வந்து ஷோ ஆகும், அப்போ நம்ம ஃபில்டரே க்ளீன் பண்ணால் போதும். 100% காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும், ப்ராடக்ட்டோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டில் ஈக்கனாமிக் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்கனாமிக் மோடை நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம ஏர் கண்டிஷனர் லோ பவர் கன்சப்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்குது. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணோன்னா ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் மைக்ரோடெக், விகார்ட், எவரெஸ்ட் இந்த 3 பிராண்டில் எதனால் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஏர் கண்டிஷனருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஹைட்ரோ ப்ளூ கோடிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோடிங் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஏரில் இருக்க மாய்ஸ்சர்ஸில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க, யூனிட்டோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் இன்பில்டாகவே ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வெளியே உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தே உங்கள் ஏசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் கண்ட்ரோல், கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா சப்போர்ட்டும் இருக்குது. R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட்டபிள்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஏர் கண்டிஷனில் 4-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து இருக்குது. இந்த ஏசி நீங்கள் 4 different கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கன்வெர்ட்டபிளாக ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 60% ரன் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 80% ரன் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 100% ரன் ஆகும். நீங்கள் ஏசியை நார்மல் மோடில் ரன் பண்ணுறதுக்கு 4-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி நார்மல் மோடில் ரன் ஆகும். நார்மல் மோட்னா 100%. இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசியில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி, ஒர்த்தான ப்ராடக்ட். கேரியரோட ப்ராடக்ட் தாங்க மைடியா. கேரியர் ப்ராடக்ட்டுக்கு எந்தளவுக்கு சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்களோ அதே சர்வீஸ் உங்களுக்கு மைடியாக்கும் பண்ணுவாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அண்ட் லைஃப் டைம் வந்து இருக்கும். மைடியா இந்தியாவில் ஒரு நம்பிக்கையான பிராண்ட், அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.